இன்னொரு கேள்வி, இது வந்து மரக்கடை அப்சருங்கிறவர் கேட்குறாரு. அது மாதிரி இலங்கையில் ரஷ்மிங்கிறவர் கேட்குறாரு. ஃப்ரான்ஸ்லேருந்து அஸ்மாங்கிறவங்க கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை இந்த இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது என்ன கேள்வின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்லாம் நான் படிச்சிடுறேன், தமிழ்லே படிச்சிடுறேன். அவங்க போட்டு அந்த ஹதீஸை எழுதி இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எந்த ஹதீஸை வந்து அந்த கிறிஸ்துவர்கள்ட்ட விவாதம் நடத்தும் பொழுது இதை வச்சு அந்த கிறிஸ்துவர்கள் என்ன செய்வாங்க, எதிர்கேள்வி கேட்டு ரசூலுல்லாவை குச்சப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அது கூட டிஎன்டிஜியில் சரியாக எதிர்கொள்ளாமல் அது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி, நபிகள் நாயகத்தை பற்றி உங்கள் ஹதீஸில் அப்படி தான் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெண் பித்தர் மாதிரி அவர் தெரிகிறாருங்கிற மாதிரிலாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸை வச்சு பேசுனாங்க. அதுக்கு வந்து டிஎன்டிஜியில் ஒழுங்காக அதுக்கு பிறகு அப்பவும் பதில் சொல்லலை சரியாக. அதுக்கு பிறகும் கூட என்ன செய்யலை, மூணுலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஒழுங்காக வந்து பதில் சொல்லலை, நமக்கு என்ன இருக்கிறார்கள், அவங்க வசூல் விஷயத்தில் கரெக்டாக போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் புகாரியுடைய தமிழகத்தை நான் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும். அதாவது அபு உசைத் மாலிக் பின் ரபியா அல் அன்சாரி அவர்கள் கூறியதாவது, இது புகாரியில் 5255வது ஹதீஸ், நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடன் புறப்பட்டு மதீனாவில் உள்ள அஷவுத் என்று அழைக்கப்படும் ஒரு தோட்டத்தை நோக்கி நடந்தோம். அதன் அருகில் இருந்த வேறு இரு தோட்டங்களை அடைந்து அந்த இரண்டுக்கும் இடையே அமர்ந்தோம். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு உள்ளே சென்றார்கள். அங்கு அல்ஜவுன் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு, அல்ஜவுன்கிற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணு அழைத்து வரப்பட்டு பேரிச்சன் தோட்டத்தில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டு இருந்தார். அப்பெண்ணின் பெயர் உமைமா பின்து நொஹ்மான் பின் ஷராஹில் என்பதாகும். அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். அப்பெண்ணுக்கும் நபி அவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால், இது வந்து பிராக்கெட்டில் இவங்க சேர்த்துருக்குறாங்க, மொழிபெயர்ப்பில் மூலத்தில் இல்லை. இந்த வாசகம் மட்டும் புகாரி தமிழாக்கத்தில் தமிழில் சேர்த்துருக்குறாங்க, அரபியில் அப்படி இல்லை. என்ன சேர்த்துருக்காங்கன்னா, பெண்ணுக்கும் நபியவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால், இது பிராக்கெட் போட்டிருக்கிறாங்க, நாங்களாக அதை சேர்த்துக்கிட்டோன்னு காட்டுறேன், அதை விட்டுருங்க. செவிலித்தாயும் இருந்தார். அப்பெண் இருந்த வீட்டிற்குள் நபிகள் நாயகம் அவர்கள் நுழைந்து, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். அந்த பெண், ஓர் அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா, நான் ஒரு அரசி, நீ ஒரு ஆடு மேய்க்கிறவர், ஒரு அரசி வந்து ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் தமது கரத்தை அவர் மீது வைக்க போனார்கள். உடனே அவர், உங்களிடமிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் அவரை நோக்கி, கண்ணியமான இறைவனிடம்தான் நீ பாதுகாப்பு கோரியிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார்கள். மேலும் அபு உசைதே இரு வெண்ணிற சணல் ஆடைகளை அவளுக்கு அளித்து அவளை அவருடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்று சொன்னார்கள். இப்படிங்கிறது இந்த புகாரியில் 5255வது ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து இதை மட்டும் பார்த்தா என்னென்னு கேட்டால், இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு முதல் பாருங்கள், என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நாங்கள் ஒரு கூட்டமாக போகிறோம், போய் ஒரு ரெண்டு தோட்டத்துக்கடையில் நாங்கள்லாம் தங்கியிருக்கிறோம். அப்போ எங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருங்க என்று சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பெண்ணை வந்து தூக்கி கொண்டா வச்சுருக்கிறாங்க, அழைத்து வரப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை கொண்டு வந்தவுடனே என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் போய் எனக்கு நீ உன்னை அன்பளிப்பு செய் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பளிப்பு செய்யினா அது வேறு அர்த்தம், அதுக்கு அன்பளிப்பு செய்யின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்ணை என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் வந்து அரசி, நீ வந்து ஆடு மேய்க்கிற ஆள், அரசி வந்து ஆடு மேய்க்கிற ஆளுகளுக்கு அன்பளிப்பு செய்வாளா என்று அந்த பெண்ணு கேட்டாள்னு சொல்லி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க போகிறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அதை கேட்காம அந்த பெண்ணை வந்து தொடுவதற்கு போனாங்க. அது கையை நீட்டி போகும்பொழுது, நான் உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன், உன்னிடமிருந்து அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அந்த பெண்ணு சொன்ன உடனே நபிகள் நாங்கள் திரும்பி வந்துட்டு இந்த பெண்ணை கொண்டே விட்டு வந்துருங்கப்பா, அவங்க வீட்டிலே கொண்டே விட்டுருங்க என்று சொன்னார்கள்ங்கிறது இந்த ஹதீஸ். இது வந்து புகாரியில் இருக்குது. புகாரியில் இருந்தால் தான் நமக்கு போதுமே, நம்ம என்ன செய்கிறதில்ல, ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் அதில் வந்து புகாரி சில மனிதர்களை நல்லவர்கள் நினைத்து என்ன செய்வார், அவர் ஒரு ஹதீஸை சரியானு சொல்லியிருப்பார். அந்த ஹதீஸ் வந்து இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டுக்கு சரியாக இருக்குதா,
அதன் விவரங்கள் சரியானதாக இருக்கிறதா? ஒரே ஒரு மனிதர் தானே அறிவி, ஒரு மனிதர் ரெண்டு மனிதரை இந்த செய்தி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸ்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இதில் என்ன சொல்லுது, அதில் என்ன முரண்பாடு இருக்குது என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் அது ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புகாரி இமாமை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையை அவங்கமேம்பாங்க. புகாரி எப்படி தப்பு, ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சுருவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னியப்பனுடைய வீட்டில் போய்கிட்டு, உன்னை அன்பு ஒரு அன்னியப்பன் யாருன்னு கல்யாணம்லாம் ஆகலை, இந்த ஹதீஸ் பிரகாரம் பிராக்கெட் தான் போட்டிருக்கிறாங்க, ஒரு பெண் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்யன்னு ரசூல்லாஹ் கேட்டாங்கங்கிறது, அது ரசூல்லாவுடைய கண்ணி அது பிரசாத் புகாரி எழுதித்தரல, புகாரி ரசூலோட பெரிய ஆள் தானே, அவர் சொன்னது பொய்யா இருக்குமா அப்படிங்கிற ஒரு புகாரியின் மீது எப்படி ஊட்டப்பட்டிருக்குன்னா, நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை விட புகாரி ஒரு பெரிய ஆளாக ஒரு மனசில் ஊட்டப்பட்ட காரணத்தினால அவர் எழுதுனாலே இப்படி தப்பு வரும் என்று நினைத்து கொண்டு இதை வந்து சரின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை வச்சு தான் என்ன செய்கிறான், அவன் வந்து கேள்வி கேட்குறான், இப்படி இருந்தால் இது என்ன, உங்களுடைய உங்க நபியுடைய நிலை என்ன, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது குறித்த மொத்தத்தை நம்ம அலசி ஆராய்ந்தணும். இந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸ் மாதிரி பல ஹதீஸுகள் அதே புகாரியில் இருக்கிறது. ஒவ்வொரு ஹதீஸ்லையும் வரக்கூடிய விவரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அந்த பெண்ணுடைய பேர் என்ன என்பதற்கு 25 பேர் வருது. அதாவது இந்த செய்தி பொய் என்பதற்கு வந்து இந்த செய்தியில் உள்ள தகவல்களில் இருக்கக்கூடிய ஏராளமான முரண்பாடுகளை இது வந்து உண்மையான செய்தி கிடையாது என்பதை காட்டுகிறது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், 5255 ஹதீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டாங்கன்னு வருது. ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அந்த செவிலித்தாயோட எந்த ஒரு மகனமும் வரல, ஒரு பெண்ணு வந்திருக்கிறா, அந்த பெண்ணோட துணையாக ஒரு செவிலித்தாய் வளர்ப்பு தாய் வந்திருக்கிறாள், அந்த பெண்ணையும் வளர்ப்பு தாயையும் சகாபாக்கள் கொண்டு வந்துட்டாங்க ரசூல்லாவுக்காக வேண்டி. இப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காலத்து மன்னர்கள் வந்து பெண்களை கவர்ந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வரப்பட்டு இருந்தாள், கொண்டு வரப்பட்டாள்னு அதை அர்த்தம், அந்த பெண்ணை வந்து கொண்டு வரப்பட்டிருந்தாள்னு அந்த வாசனை இருக்குது. சரி, கொண்டு வரப்பட்டது, கல்யாணம் பண்ணிட்டாங்க, மனைவியாக ஆக்கிட்டாங்க, அதனால நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்போ அந்த பெண்ணிட்ட போய் உன்னை அன்பளிப்பாக கொடுன்னு கேட்க மாட்டாங்க. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நீ உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் வருது. மனைவியாக ஆன ஒருத்தரை வந்து அன்பளிப்பு கொடுன்னு என் கேட்குறாங்க, மனைவி ஆனால் என்ன இஸ்லாமிய சட்டம்னு கேட்டால், அந்த பெண்ணிட்ட சம்மதம் பெற்று முறையாக நிக்காக பண்ணி அப்புறம் தானே வரணும். அப்போ அந்த பெண்ணு மறுத்துருக்குமே, இப்போ மறுக்கிறதுக்கு போல இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம்டா என்ன? ஒரு பெண்ணு வந்து மன சம்மதம் இல்லாமல் மன விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா? இஸ்லாம் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாரு. ஐயனை என் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து விட்டார்கள்னு ஒரு புகார் வந்தபோது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது பெண்ணை வந்து ஏதோ பொருள் மாதிரி, ஒரு போகப் பொருள் மாதிரி காட்டுவதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள். பெண்களை இப்படியெல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் கவர்ந்து செல்வார்கள், அந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்கிற கூடாது என்று அதை ஒழிக்கிறதுக்கு நபிகள் நாயகம் வந்திருக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு வந்துட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பேசி வைக்கப்பட்டவனு பிராக்கெட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. சரி, பேசி வச்சா நீங்கள் இப்போ தொடலாமா? கல்யாணம் பேசி தான் வச்சுருந்தீங்கன்னா பேசி வச்சா கல்யாணம் பண்ணிட்டு தானே எதுவும் செய்யணும். பேசி வைக்கப்பட்டிருந்தாலும் பிராக்கெட்டில் போட்டு புகாரியை காப்பாற்றுறாங்க. அந்த பிராக்கெட்டுக்குள்ளே அதை போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து புகாரி வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு காட்ட பார்க்குறாங்க. அப்போ அன்பளிப்பா கூடன்னு கேட்டவுடனே அந்த கேட்பாங்களா, நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுவும் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் இங்கே இருங்க நான் போடுறேன்னு ஒரு திருட்டுத்தனமாக போகிற மாதிரி அந்த ஹதீஸுடைய வாசக அமைப்பில் இப்படியெல்லாம் இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல்னு என்ன மாதிரி அவங்க கேரக்டரு, அவங்க மீது எதிரிகள் கூட ஒரு அப்பளுக்கு சொல்ல முடியாமல் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சஹாபாக்கள்லாம் விட்டுவிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிட்டு, அது இவங்களுக்குலாம் தெரியாமல் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுப்பிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, அந்த பெண்ணை தீண்ட போனாங்க என்றெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. இது வந்து ஹதீஸ்ன்னு நம்புகிறாங்க. இது வந்து இப்போ அந்த செய்தியை பார்த்தாலே தூக்கி எறிஞ்சிடுற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் அன்றைக்கு நினைஞ்சிருக்காங்க, பிளான் பண்ணி இதை ஒரு நம்பகமானவர்கிற வேஷத்தில் இதை சொல்ல, அது எப்படியோ இவர் புகாரி நல்லவர் நினச்சி ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணிட்டாரே தவிர, இந்த மெசேஜை பார்க்கணுமா இல்லையா, ஆளை மட்டும் பார்த்தா போதுமா? ஆளை எல்லாம் நீங்கள் இடம் போட்டு உள்ளத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்போ வந்து அன்பளிப்பாக அந்த பெண் என்ன சொன்னாலாம், நான் அரசு குல பெண்ணு, நீ வந்து ஆடு மேய்க்கிறவர், அல்லாஹ்வுடைய ரசூலை ப இது இந்த சம்பவத்தை எழுதின வேறு வேறு அறிவிப்பு இல்ல, இது 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9 நடக்குது. ஹிஜ்ரி 9னா எப்போது, அவங்க மாபெரும் சக்கரவர்த்தியான ஆண்டு,
இடையறா மக்காவில் இருந்த ஆண்டு கிடையாது. மதீனாவுக்கு வந்து 9 வருஷத்துக்கு பிறகு இது 9வது ஆண்டு நடந்தது என்று சில அறிவிப்புகளில் இந்த தகவலை கூமிட்டு கொடுத்து போடுறாங்க. அப்போ ஹிஜ்ரி 9ல் ரசூலுல்லா யாராக இருந்தாங்க? இடையராக இருந்தாங்களா? ஆடு மேய்க்கிறவராக இருந்தாங்களா? மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாங்களா? இந்த பெண்ணு எந்த நாட்டுக்கு அரசியாக இருந்தா? நான் யாருடைய அட்ரஸ் சைடில் இந்த பெண்ணு யாருங்கிறது 25 பேரை சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு என்ன சொல்கிறான்னு கேட்டால், அரசர் குல பெண்ணு நான், நீ வந்து ஆடு மேய்க்கிறாள், ஆடு மேய்க்கிற ஆளுக்கு என்னை நான் தருவேனான்னு கேட்குறாளாம். அப்போ ரசூலுல்லா வந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்தாங்க, சின்ன குழந்தைகளை ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெரிய வியாபாரி வணிகராகி அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் மக்காவில் இருக்கும்போதே இருந்தாங்க. பெரிய அந்தஸ்தோடு ஆடு மேய்க்கிறதுங்கிற கணக்கில் அவங்க இருக்கலை. அப்போ அந்த மாதிரி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மாபெரும் சக்கரத்தி உலகத்தில் ஹெர்குலிஸ் கைசர் கிஸ்ரா போன்றவரெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வலிமை வாய்ந்த ஒரு மாபெரும் மன்னராக சக்கரவர்த்தியாக ரசூல்லா இருக்கிறாங்க. அந்த பொம்பளை நீ ஒரு ஆடு மேய்க்கிறவன் தானேங்குது, அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒரு ராஜா ராணி இல்லைங்குது, எந்த நாட்டுக்கு ராணி? நீ ராணின்னு அப்படி தூக்கிட்டு வந்தாங்க, நீ ஒரு ராணிங்கிற ராணியை ஒரு தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த பெண் அப்படி கேட்டாலாம். அந்த ஹதீஸில் வாசகம் என்ன வருது? அரசர்களை பெண் இடையறை மனப்பாரா, இடையறனா ஆடுமைக்கிறவர், இடையறை மனப்பாரான்னு கேட்குது. அதோட ரசூலுல்லா என்ன செய்யணும், இந்த கேள்வி கேட்டவுன என்ன எப்படி சொல்கிறாங்க, இடையறை மனப்பாரான்னு கூட ஒரு இப்போ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அன்பளிப்பு செய்கிறதா கேள்வி எனக்கு, அன்பளிப்பு செய்வாளா? அதை சும்மா வந்து திருமணம் பண்ணாமல் சேர்வதுக்கு தான் அந்த வார்த்தை அப்படி சொன்னாலும் வருது. அதுக்கு பிறகு நபிகள்லாம் என்ன செய்கிறாங்களாம், அமைதிப்படுத்த தொட போகிறாங்க. இந்த ஒரு அப்ஜெக்ஷன் பண்ண பிறகு கையை வைக்க போனார்கள், அந்த ஹதீஸில் தமிழாக்கத்தில் அப்படி வருது, அரபியில் இப்படி தான் இருக்குது, கையை வைக்க போனார்கள் இருக்குது. அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து நீ இந்த மாதிரி ஒரு சொன்ன பிறகு கையை வைக்கலாமா, தொடலாமா? அப்போ இது எப்படி நபிகள் நாயகம் இது பார்த்த உடனே ஒரு காரியத்து போகிற ஒரு செய்தின்னு உங்களுக்கு தெரிய வேணாம், இது என்ன பெரிய உங்களுக்கு ஆராய்ச்சி வேண்டியிருக்கிறது. பார்த்த உடனே என்ன செய்கிறது, இந்த செய்தி பொய், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அரபியில் வாசகத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த இப்போ ரெண்டு தோட்டத்துக்கு மத்தியில் உட்காந்த உடனே இஜிலிசு ஆகணும், எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம், நான் மட்டும் போயிட்டு வர்றேன், நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி போகிறாலும் என்ன சொல்லுவீங்க, நீங்களாம் இருக்கீங்க நான் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் போனார்களாம். உக்காது உத்திய பில் ஜுவைனியா, அந்த ஜுவைனியாவை குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வரப்பட்டிருந்தாள், தூக்கி கொண்டு வந்திருந்தார்கள் வருது. அவள் வந்து ஒரு குடும்பத்தாரோட வந்து கல்யாண பேசுறதுக்கு வரல, கொண்டு வரப்பட்டிருந்தாள். இப்போ உன்சிலத்து ஃபி பைத்தீன் ஃபி நகலின், பேரிச்சன் தோட்டத்தில் ஒரு வீட்டில் வந்து தங்கப்பட்டிருந்தாள். அவளுடைய பேர் வந்து உமைமா பின் துனோமான் பின் ஷராகின்னு இருக்கிறது. அவளோட அந்த செவிலித்தாய் பொம்பளை தான் இருக்கிறாங்க. அப்போ போய் நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்களா, ஹபி நப்சக்கிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடுன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பெண்ணு கேட்டாலாம், ஹல் தகபுல் மலிக்கத்து நப்சஹாலி சூகா, ஒரு ராஜ ராணி வந்து தன்னை வந்து ஒரு இடையர்களுக்கு அன்பளிப்பு செய்வாளா, நான் யார் நீ யார் என்று அந்த பெண்ணு கேட்டாள்னு வருது. அப்போ அஹ்வாபி எதிகி, ரசூலுல்லா கையை கொண்டு போனார்கள், எல்லவும் எதகு குனிந்து கையை அவள் மேல் வைக்க போனார்கள், தஸ்குன அமைதிப்படுத்துவதற்கு, அதையும் அமைதிப்படுத்த அந்நிய பெண்ணு ஆயிடுச்சு மாதிரி அமைதிப்படுத்தினேன். அப்போ அவுது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடமா நான் போகிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்துட்டாங்க, வந்து அந்த பொம்பளையை கொண்டு விட்டுட்டு வந்துருங்கப்பா இப்படின்ட்டு தான் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து நீங்கள் அறிவிப்பாளர் மற்ற எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, உங்களுடைய பொது அறிவை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் என்ன, குர்ஆன் இது சம்பந்தமாக சொன்ன போதனை என்ன, திருமணம் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்கு என்ன, அந்த திருமண ஒழுங்குக்கு மாற்றமாக வந்து இப்படி வந்து ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்து அவள் விரும்பலைன்னு வர தெரியுது, விரும்பலைன்னு ஒரு பெண்ணை வந்துக்கிட்டு திருமணம் பேசுவதற்கு போனார்கள், அப்படி போனார்கள்லாம் கதையை கட்டி இதை வந்து நீ முன்ன நிலை நிறுத்த பார்க்குறாங்க. இதே விஷயத்தை இப்படி இந்த ஒரு ஹதீஸ்லேயே இதனுடைய பொய் வந்து பழிச்சிடுகிறது. அது போக இதே விஷயம் வந்து 5244 இருக்கிறது. இந்த சம்பவம் புகாரியில் 5224வது ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதில் உள்ள வாசகம் என்னென்னு கேட்டால், நபியுடைய மனைவின்னு வருது. அந்த பெண்ணு நபியுடைய மனைவி, நபிகள் நாயகத்துடைய மனைவி, இந்த ஜவுன் என்பவருடைய மகளாகிய அவள் வந்து வீடு கூட அனுப்பி வச்சாங்களாம். அது கல்யாணம்லாம் முடிஞ்சு வச்சுன்னு வருது. இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தை இவ்வளோ முரண்டு பாருங்கள். இந்த 5224 இதே செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால், அந்த பெண்ணோட ரசூலுல்லா கல்யாணம் ஆகிடுச்சான், கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, பொண்ணை ஜோடிச்சு மாப்பிள்ளை அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி அனுப்பும் பொழுது அப்போ தான் வந்து உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொன்னாள் அப்படின்னு வருது. அப்போ கல்யாணம் ஆச்சின்னு சொன்னால் ஏன் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்கிறா, கல்யாணம் ஆச்சின்றா தான் சம்மதம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும், அது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு விட்ட கட்டளை,
வலுக்கட்டாயமாக எந்த பின் குரானில் தெல்ல தெளிவாக இருக்கிற வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு தலா யகினுல கொண்டு வருது, உங்களுக்கு ஹலால் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண மாதிரி தான் இந்த செய்தியின் மூலம் தெரிகிறது. கல்யாணம் பண்ணிவிட்டு அலங்கரித்து அனுப்பும் பொழுது நீ எங்கிட்ட நெருங்காதே அப்படின்ற வந்து இந்த மாதிரி உலகத்தில் நடக்குது. பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அந்த பொண்ணு மாற்றேன்னு சொல்லணும். இது மற்றவஞ்சியமாக தப்பான ஒரு செயல். இஸ்லாமில் அது செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்வாங்களா? நபிகள் நாயகம் அவர்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. அந்த ஒரே சம்பவம் ஏன் முரணாக வருது, அதில் வந்து கல்யாணமே பண்ணலை இப்போ தான் போகிறாங்கன்னு வருது. இதில் வந்து அவங்களுடைய மனைவியான அந்த இபுனத்துல் ஜவுனு என்பவள் வந்து வீடு கூடுவதற்கு அனுப்பும்போது உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன்னு அவர் சொன்னதாக அந்த செய்தியில் வருது. இதே செய்தி தான். அப்போ நபிகள் நான் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படின் அவன் மகத்தான பாதுகாப்பு தேடிட்டேன், அப்போ உன் குடும்பத்தாட்ட போய் சேர்ந்துக்க என்று அனுப்பிவிட்டார்கள் அப்படின்றதே இந்த இதில் புகாரில் 5224 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அதில் வந்து கல்யாணம் ஆகலைன்னு வருது. அப்போ தான் கல்யாணத்துக்கு போய் கேட்க போகிறாங்கன்னு வருது. அப்படி கல்யாணத்துக்கு கேட்க போகிறான்னா இதுக்கு ஏன் ஊர் ஒழிச்சு தெரியாமல் ஒழிச்சிட்டு போகணும்? மதினாவில் வச்சு பேச வேண்டியதானே இதை. ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு வந்து அங்கே எல்லோரும் தங்க வச்சுக்கிட்டு அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போய் இதை பார்க்கும் பொழுது எவனோ ஒரு சதிகாரன் இப்படிலாம் கற்பனை பண்ணி விட்டு அடிச்சிருக்கான்னு நமக்கு விளங்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னால் அதை அங்கே போய் பிச்சுட்டு போயிருப்பாங்க. இது நடந்திருந்தா, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா என்ன குரான் சொல்கிற போதனை என்ன, நீங்கள் உலகாலம் எங்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்க மாட்டாங்க, ஒத்தரும் கேட்கலையே. அப்போ இது பொய், யாரோ ஒருத்தர் ஒரு சகாபி பேரை பயன்படுத்தி பொய் சொல்லியிருக்காரு நமக்கு விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் வந்து 5256 அப்படிங்கிற அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவளோட திருமணம் முடித்த பின் அவரிடம் சென்றதாக உள்ளது. அவள் விரும்பலை, போனவுடனே விரும்பலைன்ட்டாலாம், விரும்பலைன்னொன்னே திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற அந்த ஹதீஸில் வருகிறதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி 5637 வந்து என்ன செய்யணும், இதே சம்பவம் தான் வேறு மாதிரி வருது. எப்படின்னு கேட்டால், ரசூலாவே கேட்டாங்களாம், உன்னை எனக்கு அன்பளிப்பு கொடுன்னு கேட்ட உடனே அந்த பொம்பளை நினைஞ்சாலாம் நீ வந்து உனக்கு எனக்கு எனக்கு சரி வராது போன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே நபிகள் நாயகம் வந்த உடனே சில பேர் போய் இந்த பெண்ணிட்ட சொன்னாங்களாம், யாருன்னு தெரியுமா, யார்கிட்ட நீ பேசுகிற தெரியுமா, தெரியாது அப்படின்னாலாம். அது நல்லா கூட அப்படியா நான் தவறி விட்டேன்னு அது சொன்னேன். எவ்வளோ முரண்னு பாருங்கள், இந்த பொம்பளை வந்து நீ ஆடு மேய்க்கிறான்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு பேசுது, நான் ராணி நீ ஆடு மைக்கிறாண்டு. இந்த ஹதீஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் துக்கிரல் இன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்து மின் அல் அரபி, அரபுல உள்ள ஒரு பெண்ணை பற்றி நபிகள் நாயகத்தில் சொல்லப்பட்டது. 5637 இதே சம்பவம் தான். 5637 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அரபு கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பற்றி நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு பெண், அழகான ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அமர் அபா உசைதின் சாதி, அபு உசைது என்பவரை அனுப்பி யூர்சிலையிலேயா அவர்கிட்ட போய் ஆளை கூட்டிகிட்டு வா, அந்த பெண்ணை தூக்கிட்டு வாங்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு பெண் இருக்குன்னு அப்படியே அந்த பெண் இருக்காள போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் என்ன செய்கிறாருன்னா, போய் கூட்டிகிட்டு வந்துட்டார், வந்து மரியாதை வந்துருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரான். கூப்பிட்டு வந்தவன் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு, அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தங்க நேரத்துக்கு அந்த பெண்ணை தேடி போகிறாங்க. இப்போ தகல் அலைகா அங்கே போனாங்க, அந்த பொம்மை தலையை கவிழ்ந்து கொண்டாக உட்கார்ந்துருந்தாள். அவர்கிட்ட பேசி பார்த்த உடனே அந்த பெண் என்ன செஞ்சார்னா, அவுது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன்னு சொன்ன உடனே, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, கது அழுத்துக மின்னி, நீ என்னிடமிருந்து பாதுகாப்பு தேடிவிட்டாய் என்று சொல்லிட்டு திரும்பிட்டாங்களாம். அப்போ மக்கள்லாம் கேட்டாங்களாம், ததிரின மன்ஹாதா, நீ அல்லாட்டேருந்து பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லி வரட்டி விட்டியவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோட, காலம் தெரியாத அப்படின்னு அந்த பெண் சொன்னாலாம், ஹாதா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் வந்தது, ஜாலி எஹ்துபக்கி, உன்னைய பெண் பேசுறதுக்கு தான் வந்தாங்க, நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே. அந்த பெண் சொன்னாலும், நான் பெரிய பாக்கியத்தை இழந்துட்டேனே, மறக்கூட்டு பேச வேண்டியானே பாவம் இழந்துட்டேன்னு சொல்லி சொன்னார். இப்படி கதை போட்டிருக்குது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இந்த பெண் சம்பந்தமாக எதையாவது போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நபிகள் நாயகத்தை கொச்சு, இப்போ பொய்யை சொல்லும்போது மாற்றி மாறி வரும், பொய்யை அவதூறு பண்ணாங்கன்னு வைங்களேன் ஒரே மாதிரியே வராது. அப்போ நபிகள் நாயகம் சொல்லாத சிலத்தை வந்து இந்த வகையில் ஒரு டேமேஜ் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டு உண்டாக்கணும், அது எதிர்காலத்தில் இஸ்லாமிய வளர்ச்சியை பாதிக்கும். யூதர்களுக்கு அந்த சதி வேலையை நிறைய செய்வார்கள். அவங்க ரசூல்லாவோட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வேலையும் செஞ்சவர்கள் அன்னைக்கே இருந்தார்கள். நிறைய இட்டுக்கட்ட பதிவு ஹதீஸ்கள் எல்லாம் அவங்க தான் முனாஃபிக்குன்னு இருந்தாங்க இல்லையா, முஸ்லீம் மாதிரி வேடத்தில் முனாஃபிக்காக இருப்பாங்க. அவர்கள் வந்து மாதிரி புனைந்து இருக்க ஒரு நேரத்தில் தான் இதை வந்து உண்டாக்குனதுனால, பொய்யாக இருக்கும்போது என்ன செய்யணும், மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பேச போனாங்க, முதல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு,
முடிச்சு மனைவியை ஒன்று கூட அதாவது கூடுவதற்கு அனுப்புவாங்களே அப்போதான் அந்த பெண்ணு மறுத்துச்சு. முதல் கல்யாணம் எங்கே பண்ணாங்க, யார் சாட்சி, எந்த எப்போ அந்த பெண்ணு சம்மதம் கேட்டாங்க? சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணி செஞ்சுருந்தா தான் ஒரு பஞ்சாயத்தும் இருக்காத. அப்போ கல்யாணம் பண்ணாமல் தூக்கிட்டு வாண்ட சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஒரு பெண்ணு இருக்கிறாள்னு கேட்டால் ஒரு பேச்சுக்கு அவளை கல்யாணம் பண்ண நினச்சா போய் அவங்க வாப்பாட்ட போய் அந்த பெண்ணுகிட்டையும் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு கேளு. சம்மதம்னு சொன்னால் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு இவங்க கூட்டிகிட்டு வர வேண்டியதானே. ஒரு அண்ணியை அனுப்பிச்சுக்கிட்டு வர சொல்லுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணை போய் நீ போய் கூட்டிட்டு வாங்க, அந்த ரெண்டு பேரும் தனியாக வருவாங்களே. இது மூணாவது செய்தான் ரசூலா சொன்னாங்களே. இது எப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் இடம் இருக்குதா? கூட்டிகிட்டு வர சொன்னது அவள் தப்பு, திருப்பி அனுப்பி விடுறது தப்பு. பெண்ணு தான் வந்திருக்கிறாங்க, பெண்ணை கொண்டே பாதுகாப்பாக அனுப்புறதுக்கு ஒரு ஆணோட அனுப்பிவிட்டு அவன் அண்ணி ஆணாவில் இருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெலாம் பார்க்கும் பொழுது இந்த 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 ஒரு சம்பவத்தையே நாலு ஹதீஸில் வந்து நாலு விதமாக புகாரியில் இருக்கிறது. புகாரி இல்லாமல் வேறு வரவங்களை விட்டு அடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே. நான் புகாரியை மட்டுமே சொல்கிறேன். இந்த ஒரு சம்பவத்திலேயே பல எக்கச்சக்கமான குரட்பாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் சரி, அந்த பெண்ணு யார், பெரிய ராணின்னு சொல்கிறீங்கல்ல, அவ்வளோ ஃபேமஸான ராணின்னா இந்த ஊருடைய இந்த ராணின்னு பளிச்சின்னு பேரை சொல்லிடலாமே. பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ கிந்தியா கோத்திரத்தை சேர்ந்தவள். ஒரு அறிவிப்பில் அவள் கல்பியா கோத்திரத்தை சேர்ந்தவள். கோத்திரம் கோத்திரமாக இருப்பானுவோ, இவனை கூட ஒட்டவே ஒட்டாது. அவள் கல்பியா கோத்திரம் சேர்ந்தவர்கள்னு ஒரு 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 அறிவிப்பில். ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா அவளுடைய பெயர் ஃபாத்திமா பின்த்து லஹாக் பின் சுஃபியான். சுஃபியானுடைய பேத்தியும் லஹாக்குடைய மகளுமாகிய ஃபாத்திமா. ஃபாத்திமா ஒரு பேராச்சா. இன்னொரு அறிவிப்பில் அவள் பேர் ஆலியா பின் தி லபியான் பின் தி அம்ரு. அப்பன் பாட்டெல்லாம் மாறுது, பேர் கூட ரெண்டு பேர் ஒரு ஆள் பெண்ணு கூட இருக்கலாம். தாய் தகப்பன் பேர் கரெக்டாக வரணுமா இல்லையா? ஃபாத்திமான்னு பேர் சொல்லும்போது லஹாக்குடைய மகள்ங்கிறாங்க, ஆலியான்னு பேர் சொல்லும்போது லபியானுடைய மகள் ஆலியாங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் இவ பேர் அம்ரா, அம்ரா பின் தி யசீது, யசீதுடைய மகள் அம்ரா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதே இப்போ பெண்ணை பற்றி அசுமா பின் தி நோமான், இந்த பெண்ணுடைய பேர் அசுமா, நோமானுடைய மகள். அதே மாதிரி அசுமா பின் தி காபு, இல்லை காபு இதே மக அசுமா தான் இவ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அசுமா தான், ஆனால் வாப்பா வந்து அசுவது, வாப்பா மூணு, வாப்பா மூணு மாத்துறாங்க தகப்பனார். நோமானுடைய மகள் அசுமா, காபு மகள் அசுமா, அசுவதுடைய மகள் அசுமா இப்படின்னு சொல்லி பேர். இவ்வளவு ஒரு பெண்ணு வந்து இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவமான ஒரு சம்பவம்னு சொல்கிறீங்க, ராணியாக வரை இருந்தான்னு சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தின்னு வேறு சொல்கிறீங்க, அதில் வந்து இன்னார்னு துல்லியமாக உங்களுக்கு பேர் வராமல் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. பொய்யா இருக்கிறனால மாற்றி மாதிரி சொல்ல முடிகிறது. அந்த பெண்ணு என் முதல் பேரை சொல்லும் முதல்ல ராணினா எந்த நாட்டுக்கு ராணி சொல்லு. அப்போ வந்து ராணியாக இருந்தாலும் நான் ராணி, நீ வந்து இடையர், இதெல்லாம் இந்த உரையாடலை பார்க்கும் பொழுது இது ஒரு அந்த ஆலிம் சாப் கதை விட்டார்ல அந்த மாதிரி தெரியலையா? இந்த ஆலிம் சாப் பேசினார முடி குரான் ஓதுச்சுன்னு அந்த ரேஞ்சில் உள்ள இருக்குதுக்கா இல்லையா? இது இது போக என்னென்னு கேட்டால் இப்னு ஹஜர் அவர் பங்குக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த சம்பவங்களை பார்க்கும் எக்கச்சக்கமான முரண்பாடு வரத்தான் செய்கிறது. அவரே சொல்கிறார் இப்னு ஹஜர் இதை இந்த ஹதீஸை விளக்கும் பொழுது, இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது, அந்த முரண்பாடை நம்ம நீக்கிறதா தான் என்ன செய்யணும்னு கேட்டால், இது வெவ்வேறு சம்பவம்னு வச்சுக்கணுமா, நிறைய பேர் இப்படி செஞ்சாங்கன்னு நான் சொல்வாருங்க. முரண்பாடு முரண்பாடாக இருந்தால் என்ன நிலைப்பாடு எடுக்கணும், தள்ளணும். ரெண்டு விஷயம் அஞ்சு விஷயம் ஒரே விஷயம் முரண்பாடாக வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் முரண்பாடாக வர்றதுனால எதுன்னு தெரியலை, மொத்தமும் பொய் அப்படின்னு முடிவெடுக்காம இப்னு ஹஜர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது வந்து முரண்பாடெலாம் நிறைய முரண்பாடு தான் அப்படி சொல்கிறாரு. என்ன ஃபீஹா ஆசியாவுன் முகாயரத்துன் லிஹாதில் கிஸ்ஸா, இந்த கிஸ்ஸா இந்த சம்பவத்துக்கு முரணான பல செய்திகள் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதனால பொய்யக்குவ தாத்துது, இது பல சம்பவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அது பாத்தி மட்டும் இப்படி போனாங்களாம், அம்ராட்டையும் போனாங்களாம், ஹஸ்மாட்டையும் போனாங்களாம். அப்போ இவர் வந்து கொஞ்சம் கவலைப்படுத்த அதிக கவலைப்படுத்துறாரு. இப்னு ஹஜர் இப்னு ஹஜர் நல்ல ஒரு அறிஞர் தான். அவருக்கு என்ன செய்கிறாருன்னா, அவர் புகாரி மைண்டில் கூடுதல் நடிக்கிறார். புகாரி போட்டார்ல, அது எப்படியாவது சரி கட்டணும்ல, ஏன் உங்களுக்கு அப்படி வந்த சிந்தனை? முரண்பட்டு அறிவித்தால் உங்கள் நிலைப்பாடு இதுக்கு முந்தைய என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க? இதை இப்னு ஹஜர் உட்பட எல்லோருடைய கருத்து என்ன? முரண்பாட்டு சொன்னால் இதா தாரதா தசாக்கத்தா, அது அந்த ஃபிக்குடைய உசுருள் ஃபிக்குடைய உசூரில் ஒன்று என்னன்னு கேட்டால், ரெண்டு முரண்பாடு வந்தால் ரெண்டு இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இதா தாரலா ஒன்று கொண்டு முரணாக வந்தால் தசாக்கத்தா, ரெண்டும் விழுந்து விடும், ரெண்டையும் ஆதாரமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து பச்சை பொய், இது கட்டுக்கதை. இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளை தக என்னென்ன அடிப்படை, அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது அதை மீறுகிறது, கல்யாணம் பண்ணாமல் பெண்ணை போய் பார்க்கக்கூடாது அதை மீறுகிறது, ஒரு அந்நியான விட்டு பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லக்கூடாது அதை மீறுகிறது,
சம்மதம் இல்லாமல் வற்புறுத்தி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை மீறுகிறது. அதுபோக அந்த வெறுப்பை தெரிவித்த பிறகும் தொடுவதற்கு போனார்கள் என்பது அதை மீறுகிறது. இப்படி பல இஸ்லாமிய போதனைகளை மீறுகிற இந்த ஒரு செய்தியை அவங்க தேடி எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அதன்படி என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு இது யாரா ஹதீஸ்னு சொன்னால் குரான் மட்டும்தான் நாங்கள் 100% ஏற்றுக்குருவோம். ஹதீஸ் என்று சொன்னால் ஒருவரோ இருவரோ அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒட்டுமொத்த சமுதாயம் அறிவிக்கிற செய்தி கிடையாது. குரான் மாதிரி நபிகள் நாயகம் சம்பந்தப்படுத்தி சொன்னது ஒருத்தர் ரெண்டு பேர் வழியாக வரும்பொழுது ஒரு கெட்டவன் நுழைஞ்சிருந்தா விட்டுருக்கலாம். அது எதை வச்சு உரசி பார்ப்போம், எங்களுக்கு குரானோட உரசி பார்க்குறோம். உரசி பார்த்தால் இது வந்து குரானுடைய போதனைக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வது உங்களுக்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லைன்னு சொல்லப்படுது. வாகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, திருமணம் என்பது கடுமையான உடன்படிக்கை. கடும் உடன்படிக்கைன்னு என்ன அர்த்தம், அந்த பெண்ணுடைய சம்மதம் வாங்கி தான் அது உடன்படிக்கைன்னு அர்த்தம், தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு உடன்படிக்கை கிடையாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமிய போதனை குரானோடு நேரடியாக இது மோதும் பொழுது அது புகாரில் வந்தால் முஸ்லீமில் வந்தால் நமக்கு என்ன, எத்தனை பேர் அறிவிப்பாளர் அறிவிச்சா நமக்கு என்னங்கிறேன், இது ஹதீஸ் ஆகுது குரங்கு விசாரம் செஞ்சு ஹதீஸெல்லாம் மறுக்கிறீங்க, இது இதில் அதிகமாக மறுக்கணும், இது ஒரு ஹதீஸே கிடையாது, இது பொய், புகாரில் வந்தாலும் பொய், இட்டு கட்டப்பட்டது அவதூறு. அல்லாஹ்வுடைய ரசூலை இழிவுபடுத்துவதற்காக எவனோ கட்டியதை வந்து அவர் வைத்து கொண்ட உசூல் படி ஆளுக்கு சரியாக இருந்தால் நம்ம செய்தி ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான் ஒரு பார்வை. புகாரியுடைய பார்வை என்னென்னு கேட்டால் மெசேஜை பார்க்க மாட்டார், இதை இப்போ இப்ராஹிம் சொன்னார் சரி இப்ராஹிம் அவர் ஓகே ஓகே போடு, அவ்வளோதான் அவருடைய பார்வை. அவருடைய அந்த ஆய்வாளர்களுடைய பார்வை வேறாக இருக்கும், ஹதீஸ்களையுடைய அறிஞருடைய பார்வை என்னவாக இருக்கும்னு கேட்டால் ஆளுக்கு சரியான்னு பார்ப்பாங்க. சரி அவங்க சொல்கிற ஆளுக்கு நல்லவங்க அறிவிச்சாங்கன்னு வச்சுட்டு போங்க, அதுக்குள்ளே அவர் நல்லவர் நினைத்தால் நல்லவராக தான் இருக்கணும். அல்லாட்ட மனிதன் தானே முடிவு பண்ணுறாரு, ஒரு கெட்டவங்க கூட நல்ல வண்டியை அவர் நம்பியிருக்கலாம் தானே, அப்படிங்கிறதுனால என்ன கோளாறுனு தெரியாட்டாங்க. அந்த மத்தன் சனதுன்னா அறிவிப்பாளர் அதை விட்டுருங்க, மத்தன் மெசேஜ் என்ன சொல்லுது, அது என்ன இத்தனை பேர் ஏன் வருது, இத்தனை முரண்பாடு இதுக்கு வருது, எந்த குளம்னு தெரியலை, எந்த கோத்திரம்னு தெரியலை, ஆளாளுக்கு ஆள் மாதிரியெல்லாம் சொல்ல, இன்னும் சில அதிசயங்கள் அறிவிப்புகள்லாம் வேறு நூல்லாம் வருது. எப்படிலாம் வருதுன்னு கேட்டால் அந்த பெண்ணை ரசூலை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், இது புகாரில் வரல, வேறு வேறு இந்த லிஸ்ட்டே போடுறாரு இப்போ வச்சு, இந்த ஹதீஸுக்கு விளக்க உரையை பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியலே போடுறாரு, இம்னு சாத் அப்படி அறிவிக்கிறார், இப்னு இசாக் அப்படி போட்டிருக்காருன்னு. அதில் ஒரு கட்டுக்கதை எப்படின்னு வருது, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், ரசூல்லா என்ன ஆயிஷாவும் ஹப்ஸாவும் என்ன செஞ்சாங்களாம், இந்த பெண்ணு ரொம்ப அழகியாக இருக்கிறான், இவ்வளோ ரசூல்லா கல்யாணம் பண்ணிட்டு அவன் மேலே மையில் கொண்டுருவாங்க, எப்படியாவது கிடச்சி விடணும் என்பதற்காக அந்த பெண்ணிட்ட போய் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம், நீ வந்து ரசூல்லா வரும்போது அவுது பில்லாஹி மின்கன்னு சொல்லிடு, அல்லாட்ட பாதுகாப்பு ரசூலுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பெண்ணு அதை சொல்ல கேட்டு இப்படி சொன்னிச்சு, அதோட ரசூலா அணிஞ்சிட்டாங்க அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லி இப்படிலாம் கதை. அந்த உம்மாத்து மும்மின் அவதூறு சொல்லி இந்த கதை வந்து பல விதங்களில் புகாரியில் மட்டும் உள்ளது தான் நான் இப்போ எடுத்து காட்டியிருக்கிறேன், ஏன்னா அதில் நம்பர் இருக்குது, நீங்கள் தமிழாக இருக்குது எடுத்து பார்த்துக்குறீங்கிறதுனால, வேறு வேறு நூல்கள்லாம் எடுத்து போட்டோம்னா அதனுடைய மூலத்தெல்லாம் நீங்கள் தேட முடியாது. நீங்கள் இது ஒன்றுக்குள்ளே புகாரி அந்த லட்சம் தான் மற்ற நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அதனால் இது வந்து அப்பட்டமான பொய் புழுகு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு காலத்திலையும் இப்படி நடக்க மாட்டார்கள், நடந்திருக்க முடியவே முடியாது. அதனால் எவன் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய வேண்டிய ஏற்றுக்கிற வேண்டியது இல்லை, அதுதான் அதுக்குரிய பதில்.